Hi friends, welcome to akkasteachingmaths. Third question paranga, if v of x comma y equal to x square minus xy plus 1 by 4 y square plus 7 and kuduthirukanga. So idu v vachi function kuduthirukanga. Okay va, xy belongs to r and solirukanga. Find the differential dv nu kuduthirukanga. Idhukku munadi rendu sum namba linear approximation vachi paathoma, ipo inge vandu differential vachi paakaporum. So differentiate பண்ணுறது தான் ஈஸி. இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஃப்ரென்சியேஷன்லலாம் இனிமேல் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது, வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் செவன். டிவி ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும்ல, டிவி ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு ஒன்று, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு ஒன்று. ஏன்னா இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது நம்மளுக்கு, இது வந்து டூ வேரியபிள். ஸோ இன்டூ டிஎக்ஸ் plus dou v by dou y into dy. So இது equation 1 நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டோ வி பை டோ எக்ஸ். ஸோ வியை வந்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வி. எக்ஸை பொறுத்து நம்ம பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, டூ எக்ஸ் பவர் டூ மைனஸ் ஒன். டூ மைனஸ் ஒன்ன்றது ஒன்று தான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ அதுபடி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஒய்ன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டை நம்ம அப்படியே தான் வச்சுப்போம். அடிஷனில் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். இப்போ ஒய்லாம் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி செவனும் கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். அப்போ டோ வி பை டோ எக்ஸ் என்ன வருது, டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒய். அடுத்தது டோ வி பை டோ ஒய். ஸோ வியை ஒய்யை பொறுத்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ இது ஜீரோ ஆகிடும். மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ப்ளஸ் ஒன் பை ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய் பவர் டூ மைனஸ் ஒன்னு வரும். டூ மைனஸ் ஒன் ஒன்று தான், ப்ளஸ் செவனுன்னு இருக்குது. செவனுன்றது என்னது, கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒன் டூ இஸ் டூ 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 சா ஃபோர், அப்போது ஒய் பை டூன்னு வரும். இது டோ வி பை டோ ஒய்யுடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஒன் இம்ப்ளைஸ் டிவி ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸோடைய வேல்யூ என்னது, டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் டோ வி பை டோ ஒய்யோடைய வேல்யூ என்னது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ இன்டூ என்ன இருக்குது, டிஒய் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ த டிஃப்ரென்ஷியல் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஈக்குவல் டு இதான். ஓகேவா? ஃபைனலாக இந்த மாதிரி எடுத்து கூட எழுதிக்கோங்க. த டிஃப்ரென்ஷியல் டிவி ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ இன்டூ டிஒய். ஓகேவா? சிம்பிள் சம், ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. எதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.